சொல்வதெல்லாம் உண்மை. என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு வீட்டுக்காக வேணும். உங்க வீட்டு நான் என்னால போக முடியாது. அவர் குடிப்போம். என்னை ஏமாத்துக்குன்னா பதில். என் பேர் ரதி. என் வீட்டுக்காரோட அக்காவும் எங்கள் அண்ணன் கட்டியிருக்கு. அப்படி எங்கள் வீட்டுக்கு எங்கள் அவங்க வந்து போயிருந்ததில் எங்கள் ரெண்டுக்கும் பழக்கமாயிருச்சு. லவ் பண்ணி ஒரு மாதத்துல எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாதத்துல எங்களுக்கு லவ் மாரேஜ் தான். வேண்டாந்தில் அவங்க அம்மாவுக்கு விருப்பம் கிடையாது, எங்கள் அவங்க அக்காவுக்கும் விருப்பம் கிடையாது, எங்கள் அண்ணன் கட்டியிருக்கலாம் அவங்களுக்கு விருப்பம் கிடையாது, எங்கள் அம்மா அப்பா கூட விருப்பம் கிடையாது. எல்லாம் இது விருப்பம் கிடையாது உங்கள் அப்பா அம்மா? எங்கள் அம்மா அப்பாவுக்குன்னா ஒரு பொண்ணு கொடுத்துருக்கு, இனி திரும்ப அதே வீட்டில்னாச்சுன்னா அப்புறம் அவள் வாழ்க்கையும் சீரழியும். எங்கள் அண்ணனுக்கு தானே அவங்க அக்காவை கட்டியிருக்கு. அப்புறம் ஏதாட்டும் அவன் ஏதாட்டும் பண்ணி அப்புறம் அவன் என் அக்கா வேண்டாங்க, அப்புறம் இவன் வேண்டாங்க, அதனால் மாற்றி மாற்றி இது நல்லா இருக்காதுமா வேண்டான்னாங்க. இல்லைம்மா நான் இருந்தாலும் என் சரி செத்தாஞ்சு நான் அவனோட செத்துடுறேன், அதனால் நான் அவங்களே கட்டிக்கிடுறேன்னு சொல்லி அவங்க யாருக்குமே சம்மந்தம் கிடையாது. என் சம்மந்தத்தினால தான் அவங்க வந்து கட்டி வச்சாங்க. கட்டி வச்சு நல்லா தான் இருந்தான் கொஞ்ச நாளைக்கு. உடனே எங்கள் அண்ணன் கேரளா கூட்டி போயிட்டாங்க. இங்கே இங்கே வைக்கல, கேரளா கூட்டி போயிட்டாவே. கேரளாவில் ஒரு 6-7 மாதம் இருந்திருப்போம். என்ன வேலை செஞ்சார் அங்கே? வந்து எங்கள் அண்ணன் வந்து கப்பை கம்மி நினச்சிருந்தாங்க. அப்புறம் அங்கே எங்களுக்கு பிடிக்கலை இருக்கிறதுக்கு, அதனால் நாங்கள் திரும்ப ஊருக்கே வந்துட்டோம். எங்கள் ஊருக்கு வந்து வண்டி இங்கே ஊரில் தான் வண்டி ஓட்டினாங்க. அப்போ நல்லா தான் இருந்தாங்க. என்ன வண்டி? எந்த வண்டினாலும் ஓட்டுவாங்க, லாரி என்ன லாரி நஞ்சிரி ஓட்டுவாங்க. அப்போ நல்லா தான் இருந்தோம். மூத்த பையன் பிறந்தான். பிறந்து அப்பவும் நான் அடித்தாலும் பிடிச்சாலும் எதுவுமே எங்கள் வீட்டில் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்மளாக தான் நான் வந்துக்கிட்டோம், அப்புறம் எதுக்கு நம்ம என்னத்தை சொல்கிறதுக்குன்னு எதுவுமே நான் என்ன சொன்னாலும் செய்ய சொல்லவும் மாட்டேன், பிரச்சனையும் பண்ண மாட்டேன். என் பாட்டுக்கு அவங்க என்ன சொன்னாலும் அது காதல் கேட்க மாதிரி இருந்துக்கிடுவேன். ரெண்டாவது பையன் பிறந்தான். பிறந்த ஒரு 2.5 வயசு போல ஆயிருந்து. அந்த 2.5 வயசில் ஒரு பிள்ளை, 14 வயசு பிள்ளை. எங்கள் எனக்கு வந்து பெரியம்மா பையன் பொண்ணு வந்து கூட்டி போயிட்டாங்க. எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் போயிட்டு இந்த சென்னையில் தான் கொண்டு வச்சுருந்துருக்காங்க. அவங்க அத்தை பையன் வீட்டில் வந்து வச்சுருந்துருக்காங்க. அவங்க வீட்டில் கேஸ் கொடுத்துட்டாங்க. எங்கள் அண்ணா வீட்டில் கேஸ் கொடுத்து திரும்ப அந்த கேஸ் நடந்துச்சு. நடந்து ஒரு 3 மாதம் உள்ளே இருந்திருப்பாங்க. உள்ளே இருந்ததுக்கப்புறமா திரும்ப நானே எங்கள் அண்ணன்கிட்ட போய் என்ன வெளியில் எடுத்து விட்டுருங்க, நான் இனி இந்த தப்பை செய்ய மாட்டாவேன் அப்படின்னு. அவங்க கையில் கல் வந்தப்போ எங்கள் அண்ணன் சொன்னால் வேண்டாமா திரும்பி இதே மாதிரி தப்பு செய்யணும்னா நின்று இருக்கு அப்படின்னா. இல்லை நான் செய்ய மாட்டேன், அவனை ஒரு நேரம் ஒரு மனசு தப்பு செஞ்சால் திரும்பியும் அந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு. அவங்க கையில் கல் வந்து எங்கள் அண்ணன் செலவில் திரும்ப வெளியில் எடுத்து விட்டாங்க. வெளியெடுத்து விட்டு உடனே ஒரு மாதத்தில் வக்கீல்னு சொன்னாங்கன்னா, இப்போ வயசு இவனுக்கு சின்ன வயசு, அவங்க சமானத்துக்கு வரனா 20 வருஷம் உள்ளதுக்கு போட்டுருவானிங்க, அதனால் ஒரு வருஷம் எங்கள் மறைச்சி வைங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த 1 வருஷம் நாங்கள் கேரளாவில் போயிருந்தோம். எங்கள் அண்ணன் கூட தான் இருந்தோம். நான் எங்கள் அண்ணன் கூட இருந்து இவன் வந்து மெட்ராஸில் அவங்க அத்தை வீடெலாம் இருக்குது, நான் அங்கே போய் வண்டி விட்டு படைச்சிக்கிடுவேன். அங்கே போய் வண்டி விட்டு மாதத்துக்கு ஒருக்கா வந்துடுவேன் கேரளாவுக்கு. அப்போ அந்த 1 வருஷமாக கேரளாவில் இருந்தோம். திரும்ப ஊருக்கு போய் ரீகால் பண்ணோம். ரீகால் பண்ணதுக்கு பிறகு திரும்பியும் அந்த போலீஸ்காரங்க நினைச்சிட்டாங்க. கோவத்தில் 1 வருஷம் கேஸ் இழுத்து எடுத்ததுனால கோவத்தில் திரும்ப ஒரு கேஸ் போட்டு வச்சுட்டாங்க. அடிப்படி கேஸ் மாதிரி போட்டு வச்சுட்டாங்க. அந்த கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த கேஸ் நடந்துகிட்ருக்கு, இந்த கேஸ் நடந்துகிட்ருக்கு. இவங்க உள்ளே இருக்காங்க, 2வதும் உள்ளே இருக்காங்க. அப்போ என்கிட்ட நான் இன்னும் 10 நாளில் அந்த கேஸுக்கு தீர்ப்பு வருது, அந்த தீர்ப்பில் வந்து நான் உள்ளேயே வெளியே எனக்கு தெரியல அப்படின்னு அழுறாங்க. என்கிட்ட தான் அழுறாங்க. நான் என் பிள்ளையும் என் பிள்ளையில கடைசி வரைக்கும் பிள்ளையில கூட இல்லாமல் நான் உள்ளே இருக்க போகிறேன்னு அழும்போது எனக்கும் கஷ்டமாக இருக்குது. அதனால் நேராக வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்லி எங்கள் அம்மாவும் சரி தப்பு ரெண்டு பேரில் இருக்குது, அவளும் தப்பு பண்ணியிருக்கு இவனும் தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லி அவன் கால் மாட்டில் போய் நான் தான் அவங்ககிட்ட போய் கேட்கேன். விழுறேன் கால் மாட்டில் போய் இந்த ஒரு கேஸுக்கும் அது எனக்காண்டி வேணாம், என் பிள்ளைகளுக்காண்டி நீ வாபஸ் வாங்கிடும், என் வீட்டுக்காரர் இந்த ஊர் தசைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கால் மாட்டில் விழுந்து அந்த கேஸ்லேருந்து அவன் சமானத்துக்கு வந்தான். சமானத்துக்கு வந்த உடனே கேஸ்லேருந்து சமானத்துக்கு வந்துட்டாங்க. திரும்ப அந்த வக்கீல் என்ன சொல்லியிருந்தது, அவனும் கொஞ்சம் ஒரு மாதிரி டைப்பு, திரும்ப அவன் கூப்பிட்டு போயிடக்கூடாது, அதனால் நீ ஒரு வருஷத்துக்கு நீ எங்கேயாட்டும் வெளியூருக்கு அனுப்பியுமா அப்படின்னாங்க. அந்த 1 வருஷத்துக்கு தானே என்ன செஞ்சு மெட்ராஸுக்கு போங்க அப்படின்னு என் தங்கச்சி வீட்டுக்காரங்க வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட பேசி அவங்க மூலமாக தான் நான் வெளியில் மெட்ராஸுக்கு அனுப்பி வச்சேன். அப்போ மெட்ராஸுக்கு போயிருந்து இவங்க அங்கே போயிருந்தாங்க. அந்த பொண்ணு நைட் வேலைக்கு அங்கே வந்திருக்கும் போல. இது இன்னொரு பொண்ணா? இது இன்னொரு பொண்ணு. அங்கே வண்டி ஓட்டியிருந்தாக்க எனக்கு தெரியாது, அவங்க ரெண்டு பழக்கமானதும் தெரியாது, கல்யாணம் முடிஞ்சு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு காசு அனுப்புறதும் கிடையாது. அப்படி நான் தான் வேலை செஞ்சேன், பிள்ளைங்கள நான் தான் காப்பாற்றிட்டு இருந்தேன். இந்த 1 வருஷம் அப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு. 2வது உள்ள கேஸுக்கு நான் ஜாமீன் போட்டிருந்தேன், அதனால் எனக்கு ஜாமீன் வந்துருச்சு, எனக்கு பிடிவாரணம் வந்துருச்சு. பிடிவாரணம் வந்தோடனே நான் ஃபோன் போட்டு கூப்பிட்டே இருக்கேன், சீக்கிரம் வாங்க, நீ 10,000 வச்சுருக்கேன் நான் வாரேன். அப்போ நான் ஒரு பொம்பளை வேலை செஞ்சு நான் பிள்ளைங்களை வளர்ப்பேனா, இல்லாட்டி நான் சாப்பிடுவேனா, இல்லை கடை அழைப்பலாம். நான் 10,000 எங்கே போவோம் எங்கே போவோம்னு இப்படி ஒரு 6-7 மாதம் இழுத்து அடித்து கடைசியில் 1 வருஷமாக ஆகிட்டு. எங்கள் அப்பா என்ன தான் செய்கிறேன்னு கேட்டப்போ நான் ஒன்றுமே செய்யல, நான் சும்மா தான் இருக்கேன். சும்மா இருந்தால் ஊருக்கு வாங்கன்னாச்சுன்னா நீ 10,000 வச்சுருக்கியா சொல்லி நான் ஊருக்கு வரேன்.
இப்போ பத்தாயிரம் தந்தால் தான் நான் ஊருக்கு வர முடியும், இல்லாட்டி நீ நான் உள்ளதான் இருக்கணும். சரி உள்ளே இருக்க வேண்டாம், நீங்கள் உள்ளே இருக்கிறதுல எனக்கு எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது, நீங்கள் இருந்து எங்கே நான் இன்றைக்கி நான் காசு ரெடி பண்ணுறேன்னு அன்றைக்கி நான் உங்களுக்கு கூப்பிடுக்குறேன்னு நானே காசு ரெடி பண்ணேன், ரெடி பண்ணி வாங்க அப்படின்னு. அதே போல் வந்தாவே வந்து கேஸை சாத்தவங்க கோர்ட்டில் தான் வச்சு ரிகால் பண்ணோம். ரிகால் பண்ணி என் கூட இருக்காங்க, அப்புறே ஃபோன் வந்துகிட்டே இருக்குது, அவங்க நம்பருக்கு அங்கேருந்து ஒரு பொண்ணு தான் பேசுது. யாருன்னு நான் கண்ணை ஓய்வு பேசுகிறேங்க, நான் தானே கண்ணை ஓய்ப்பி, நீங்கள் யாரும் அப்படின்னு நான் கேட்குறேன். பதிலுக்கு எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம்தான் ஆகுது, எப்படி கல்யாணம் முடிச்சு எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 குழந்தை இருக்குது, 1 பையனுக்கு 8 வயசு ஆகுது, 1 பையனுக்கு 6 வயசு ஆகுது அப்படின்னு. இல்லை எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆகுது, அது எனக்கு தெரியாது கல்யாணம் முடிஞ்சது அப்படின்ட்டு எங்களுக்குள்ள சண்டை வந்துடுச்சு. எனக்கு என் வீட்டுக்கார சண்டை வந்து என்னை பிடிச்சி பயங்கரமாடிக்க, எங்கள் வீட்டில் இருந்தோம் அப்போ என்னையை பிடிச்சி பயங்கரமாடிக்க அவங்க என்னையான சண்டை கூட இப்படி மாறி மாறி எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் இந்த பிரச்சனை மறைச்சிக்கிட்டு இருக்கு, யாருமே சொல்லலை இப்படி பிரச்சனைன்ட்டு. நான் என்னை அடிக்க அவங்க சத்தம் கூட அப்படியே மாறி மாறி இருந்துச்சு, என்னை அடித்து நீ பொன் போட்டு கூப்பிடு அப்படின்னு சொல்லி. அதே போல் பொன் போட்டு இங்கே நாங்கள் சரிங்க வாங்க சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி சொல்ல வச்சா. அதே போல் அவங்க சொல்லி இங்கே போய் அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து இங்கே இருந்து என்னை ரொம்ப குடும்பத்தை ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3-5 நாள் போல் அந்த பொண்ணு எங்கள் வீட்டில் இருந்திருக்கோம், எங்கள் வீட்டுக்கு தெரியாது, எங்கள் அண்ணனுக்கோ யாருக்குமே தெரியாது. திரும்ப என்னை ரொம்ப குடும்பத்த ஆரம்பிச்சிட்டேன், அந்த குடும்பம் தாங்க முடியாமல் எங்கள் அண்ணனுக்கு பொன் போட்டு சொல்லிட்டேன். எப்படி ஒத்துக்கிட்டீங்க? நான் வந்து அந்த அடி தாங்க முடியாமல் தான், இன்னும் எனக்கு அந்த கையில சரியாகலாம், அந்த கையில் தான் எனக்கு ப்ராப்ளம், இந்த கை இன்னும் எனக்கு தூக்க முடியல. எதுக்கு நீங்கள் அவ்வளோ சகிக்கணும், வேண்டாம் தூக்கி போட வேண்டியது தானே. என்றைக்கினாலும் சரி நம்ம பிள்ளைங்க, அதாவது பிள்ளைங்களுக்காக நம்ம கூட இருக்க தானே செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் அவ்வளோ ஒரு பாடுபட்டுருக்கேன். இவ்வளோ தப்பு நடந்து ஜெயிலுக்கு போயெல்லாம் அப்புறம் திருந்தலை நான் நம்ம புருஷன் தான், நாளைக்கு திருந்து நம்ம கூட தானே இருப்பாங்க. ஆனால் இப்படி கல்யாணம் முடிஞ்சு எனக்கு தெரியாதுமா, கல்யாணம் முடிஞ்சு அங்கே இருந்தது எனக்கு தெரியவே செய்யாது. எல்லாருமே சொன்னாங்க அவன் சரியில்லை விட்டுருந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே, வேண்டாம் ரெண்டு பிள்ளைகள் இருக்குது, இந்த பிள்ளைகளுக்காக முடியாது வேணாம், ஏன் அந்த பிள்ளைகளை ஏங்கிறோம் நாளைக்கு அப்படின்னு எவ்வளோ பிள்ளைய சொல்லி சமாளித்து நான் அந்த கதையை அப்படி திரும்ப நீ ரொம்ப குடும்பத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் எங்கள் அண்ணனுக்கு பண்ண முடியாது, ஏன்னா அப்படி அந்த ஒரு பிள்ளைய கூப்பிட்டு வந்துட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன் அவனே. அதுக்கப்புறமா அந்த பொண்ணே அவங்க வீட்டுக்கு ஃபோன் போட்டு என்னை கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு ஃபோன் போட்டு அந்த அவங்க அம்மா அவங்க அக்கா அவங்க மாமா இவ்வளோ வந்தாங்க. வந்து அந்த பிள்ளை இங்கே வந்து என்னை சத்தம் போட்டு நீ ஒரு பிரச்சனைனாலும் நீ அங்கே ஃபோன் பண்ணக்கூடாது, அங்கேருந்து ஒரு பிரச்சனாலும் உன் பிரச்சனை ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வந்து அந்த பிள்ளையை கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆனாலும் கூப்பிட்டு போனாலும் கூப்பிட்டு போய் உடனே அந்த ட்ரெயினில் வச்சே எல்லோரும் ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க என் வீட்டுக்கார்ட்டு. அப்போ என் வீட்டுக்கார்ட்டு கேட்டேன் இவ்வளோ கூப்பிட்டு போனாங்களா எதுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்கன்ட்டு. ஏன் மாமியார் ஏன் பொண்டாட்டின்னு அப்படி தான் பேசுவேன், அங்கே வேண்டாம் தான் கூப்பிட்டு போனாங்க, திரும்பி இருந்து மாமியார் ஏன் பொண்டாட்டின்னு ஏன் சொல்கிறேன். ஆமாம் அவளே எனக்கு பொண்டாடினா கூட 1 வருஷம் வாழ்ந்துட்டேன், 1 வருஷம் வாழ்ந்தவங்களுக்கு பெருசாக தெரியுது போல் நான் உங்கள்கிட்ட 8, 10, 9 வருஷம் வாழ்ந்திருக்கு, நான் உங்களுக்கு பெருசாக தெரியலையோ, எவ்வளோ பாடுபட்டிருப்பேன் இந்த கேஸோட, நான் எவ்வளோ அவதிப்பட்டிருப்பேன், எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பேன், நீங்கள் பண்ண தப்புக்கு நான் போய் அவன் காலில் போய் நான் விழுந்திருக்கேன், உங்களுக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல, அதனால் இன்றைக்கி அவள் தான் உங்களுக்கு பெருசாக தெரியறாளோ அப்படின்னு பிரச்சனை பண்ணிவிட்டு நீ இனி இங்கே இருக்கக்கூடாது, நீ அவ்வளோ போய் சொல்லிட்டாலும் இருக்கக்கூடாதுன்னு இனி எங்கள் அம்மா வீட்டுக்கு போ அப்படின்ட்டு அங்கே இருக்க விடலை. இனி உங்கள் அம்மா வீட்டுக்கு போகன்ட்டு நான் எங்கள் அம்மா வீட்டில் இப்போ இந்த 2 நாளாக இருந்தேன், 2 நாளாக அவங்களே வந்துட்டாங்க, வந்து எங்கிட்ட இந்த 1 வாரம் நல்லா சந்தோஷமாக தான் இருந்தாங்க. சந்தோஷமாக இருந்தாலும் அவங்க அவங்ககிட்ட ஃபோன் பேசுனது எனக்கு தெரியாது, அவளும் போட்டு பேசிகிட்டு இருந்திருக்கேன் இவங்களும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவ அங்கே இருக்கும்போது அந்த பொண்ணோட கழுத்தில் அந்த பொட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொட்டு வந்து கழுத்தில் கிடந்துச்சு. அப்போ அந்த பொட்டை கொண்டு அந்த பொண்ணு கழுத்து கொண்டு என்கிட்ட தெரியும் எதுக்குன்னு கேட்டேன். ஏதோ அடகு வச்சு தரணுமா, ஏன் என் அடகு வச்சு கேட்க, இல்லை அவங்க தான் கழுத்துற சொன்னாவே செலவுக்கு சாப்பாடுக்கு அரிசி இல்லை ஒன்றுமே இல்லையா வேலைஞ்சி அவங்க நீங்கள் இருக்க உங்கள் பொருளெல்லாம் கழுத்து கழுத்து வச்சு வச்சுக்கிட்டு தான் இருப்பானீங்க, அதனால் என்ன தராங்கன்னு என் வீட்டுக்காரர் நீ கண்டிப்பாக வச்சு தான் தரணும், அதுக்கு என்னை ரொம்ப பிடிச்சி அடிச்சுட்டா திரும்ப அந்த பொருளை ஒன்று அடகு வச்சு அவங்க கையிலே கொடுத்துட்டேன், நீங்கள் என்ன பண்ணிக்காங்க எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு பொருள் அந்த பொருளை அடகு வச்சு அவங்க கையிலே நான் கொடுத்துட்டேன். அதை அவங்களே அந்த பொருளை வச்சு அவங்களே சாப்பிட்டாங்க, அவங்களே காய்கறி வாங்கினா டிவிலாம் எடுத்தாங்க, எல்லாமே அவங்களே செஞ்சாங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் நான் என்ன அந்த சுட்டில் நான் எதுவுமே எடுக்கவும் செய்யலை, நான் எதுவும் தூங்கவும் செய்யலை. திரும்ப அந்த பொண்ணு திரும்ப ஃபோன் போட்டு பேசியிருந்தது எனக்கு தெரியாது. இங்கே வந்து என் கூட இருந்து 10 நாளாக நல்லதாக இருந்தால் இப்போ உடம்புலாம் இருந்தவன் காய்ச்சலில் இருந்தவன், என்னால் தனியார் ஆஸ்பத்திரி கூட்டி காமிக்கிறேங்கிட்ட காசு கிடையாது, ஏன்னா நான் வேலை செஞ்சு தான் பொழப்பு நடந்துட்டு இருந்து அவ அங்கே இருந்து அந்த நான் 1 மாதமும் வேலைக்கு போகிறது கிடையாது, ஒரே வேலைக்கு போனாலும் அந்த காசை ஒரே குடிச்சிக்கிட்டு என்கிட்ட ஒழுங்காக தரப்போகிறது கிடையாது. நானும் சரி அப்படி இருந்துட்டு போகிறவ சரி என்ன ஒரு மாதம் கூட இருப்பாவளா இருந்துட்டு இந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கனால தான் இருக்காவன்னு அப்படி விட்டுட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூட்டி போய் அன்றைக்கி தான் ரத்த டெஸ்ட் கொடுத்தேன். ரத்த டெஸ்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன், அன்றைக்கி சாயங்காலந்தான் நடுவுரிச்சி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன ஆள் வீட்டுக்கு வரல. நானும் ஃபோன் போட்டு கேட்கேன், அடுத்த நாள் கேட்கேன், எங்கள் அத்தை வீட்டில் இருக்கேன், உங்கள் அத்தை வீட்டு நீங்கள் போக மாட்டேன் உங்கள் யாரையுமே அங்கே சேர்க்க மாட்டாவே, உண்மை சொல்லுங்கள் யார் வீட்டில் இருக்கேன் இங்கே, நான் அவள் கூட தான் இருக்கேன், எதுக்கு அவள் கூட போனியே, அவள் வேண்டான்னு தான் அவங்க அம்மா அப்பாலாம் கூப்பிட்டு போனாவேன்,
எல்லாரும் கூப்பிட்டு போகிற மாதிரி கூட்டி போயிட்டு உங்களையும் சேர்த்துக்கிட்டாவோ அப்படின்னு. அம்மா நாங்களே அங்கே தான் இருப்போம், கூட வரமாட்டேன் அப்படின்னு பேசிட்டாங்க. என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு என் வீட்டுக்கார வேணும். பேர் லலிதா. சொல்லுங்க லலிதா. டி நகரில் வேலை பார்த்துட்டு இருந்தோம் ரெண்டு பேருமே தான். இவங்களுக்கு மேரேஜ் வந்து எனக்கு தெரியாது. வேலை பார்த்துனும் போது எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது, சாப்பிட்றது கூட வழி கிடையாது. ஊர்லேருந்து பிழைக்க வழியில் தான் இங்கே வந்தேன் அப்படின்னாங்க. நான் என்கிட்ட சொல்லும் போது அப்போ என்ன பெருசாக எடுத்துக்கல. நான் ஒரு மாதம்லாம் பேசியிருந்தாங்க, அப்போ எப்பயாச்சும் அவ்வளோ வச்சுக்கல. அதுக்கப்புறம் பேசுகிறவரும் போது துணி துவச்சப்பட ஆள் இல்லைன்னாங்க. சரி வேணா எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, நான் வேணால் துவச்சி வேணால் உங்களுக்கு தரேன். ரொம்ப அழுக்காக இருந்தாங்க, பிச்சைக்காரோட கேவலமாக இருந்தாங்க. சரி கொடுங்க, நானே எங்கள் வீட்டில் வேணால் துவச்சி வேணால் எடுத்துகிட்டு வரேன்னாங்க. சரி நான் துவச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது அப்படியே பேச்சு பழக்கமாயிடுச்சு. அதுக்கப்புறம் தண்ணி வந்துடுச்சு, இந்த வெள்ளை மாதிரி வந்துடுச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வேலை இல்லை அவங்களுக்கு, அங்கே வேலை இல்லும் போது என்கிட்ட வந்திருந்தாங்க. நான் எங்கள் அம்மா டேட்டு போய் பேசினேன். நீங்கள் எத்தனை பேர் வீட்டில்? நாங்கள் அக்கா தங்கச்சிங்க மூணு பேர், நான் தான் லாஸ்ட்டு. எங்கள் அம்மா டேட்டு பேசியிருந்தேங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க விசாரிச்சு பொண்ணு கொடுக்குறோம்ப்பா. ஆனால் இந்த வீட்டில் பேசி முடிவு பண்ணி நான் கொடுக்குறேன், பொண்ணு கொடுக்குறேன் அப்படின்னாங்க. ஆ சரின்னு சொல்லிட்டு சரி. அப்புறம் எத்தனை நாளைக்கு நானும் தண்ணி வேலையும் இல்லை, இடமா படுக்க இடம் இல்லை, தான் டயர் தண்ணி இருக்கோ எங்கேயுமே இது இல்லை. அப்புறம் எங்கள் வீட்டில் ரெண்டு நாள் கூட வச்சுன்னு இல்லை, ஒரு நாள் தான் வச்சுன்னுருந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் இடத்துல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு தான் வேலை இருக்குது அப்படின்னாங்க. சரி எங்கேயுமே வேலை இல்லை, இவரே நம்ம எத்தனை நாளைக்கு தான் கூட வச்சுக்கிறது அப்படின்னு போய் நாங்கள் மேரேஜ், நாங்கள் தெரியாது வீட்டுக்கு தெரியாது போய் மேரேஜ் பண்ணினோம். பண்ணி வெளி இடத்துல ஒரு யாரோட தப்போ கல்யாணம் அண்ணன் தெரியாதுன்னா அதான் அம்மா சொன்னாங்க இல்லை, ஊரில் போய் விசாரிச்சு பண்ணுறோம் எங் அது வந்து. அப்போனா நான் எத்தனை நாளைக்கு கூடி வச்சுக்க முடியும்? இவரே என்னை விட்டு அப்போ போக மாட்டேங்கிட்டார். நான் சொல்லிட்டேன், நீ இப்போ உங்கள் அத்தை வீடு கித்த வீடுலாம் சொன்னீங்க, செங்கல்பட்டுலலாம் உங்கள் அத்தை வீடு இருக்குன்னு சொன்னீங்க, நீங்கள் அங்கே போய் இருந்துருக்குங்க, எங்கள் அம்மா தான் விசாரிச்சு கல்யாணம் பண்ணி தரேன்ட்டாங்களேன்ட்டேன். அதுக்கப்புறம் சார் வேலை இல்லை சுத்தமாக, எத்தனை நாள் எனக்கோ அழுதார் வேற, என்ன பண்ணணும் எனக்கு தெரியல, அழுதுட்டோன்னு. எவ்வளோ நாள் தான் அப்படியே மாறுவீங்க? அவர் ஒரு கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தைய பெற்று இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு ஓடி போய் கேஸ் ஆகி இவ்வளோ பிரச்சனையெல்லாம் வந்திருக்காரு, அது எப்படி ஊர்லேருந்து வந்த ஒரு ஆள் அப்படி நம்புவீங்க? நான் ஸ்டார்டிங்காக நான் நம்பலை தான், நான் பேச்சுவார்த்தையே வச்சுக்கல, நான் மாதிரி என் வேலையை பார்த்துருந்தேன். அவர் என்னை பார்த்துருக்காரு, நான் ஆனால் சரியாக பார்த்தது கிடையாது. அப்படியே எப்படி எனக்கே தெரியல, ரொம்ப அழுதார் நிறைய. நான் சொல்லிட்டு நான் எதுவுமே நம்பாத தான் இருந்தேன், நிறைய சத்தியம் பண்ணார், நான் சத்தியத்தை கூட நம்பலை. அழுவோ என்னால் என்ன பண்ணணும் எனக்கு தெரியல. ஸோ அழுதுட்டார், அழுது பயங்கரமாக அழுதார். எனக்கு என்ன பண்ணணும் எனக்கு சுத்தமாக எனக்கு புரியலை. ஸோ அழுகுறாரு, இவ்வளோ கஷ்டப்படுறாரு, எனக்கு அம்மா அப்பா கிடையாது அப்படின்னோ. அம்மா அப்பா இல்லைன்ட்டாங்களே நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் கல்யாணம் பண்ணினேன். எங்கள் அம்மா தான் வச்சு தான் விசாரிச்சு எங்கள் அம்மா கொடுக்குறேன்னாங்க. எங்கள் அம்மாக்கெல்லாம் யாருக்கே தெரியாது நாங்கள் கல்யாணம் பண்ணது. செத்தி நாளைக்கு நானும் கூட வச்சுக்க முடியும், தனியாகவும் போக மாட்டேன்ட்டார். எங்கேயுமே எனக்கு படுக்க கூட இடம் இல்லை, தண்ணி வந்துச்சு, யார்கிட்டையும் சேர்க்க கூட மாட்டாங்க அப்படின்னு ஒரு மாதிரியாக பேசினார். அதில் எனக்கு எப்படி இதுவாச்சுன்னு எனக்கு. எப்போ தான் உங்களுக்கு தெரிய வந்தது எங்களுக்கு? எங்களுக்கு வந்து 6 மாதம் கழிச்சு தான் எனக்கு தெரியும். அவர் வந்து அந்த ஒரு புது கடை ஒன்று திறந்ததுனால லோடுக்கு போயிட்டு வந்து சம்ம ட்ரிங்க்ஸ் போட்டு தூங்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சு, அந்த ஃபோன் அட்டன் பண்ணி ஒரு அண்ணன் பேசினார். அட்டன் பண்ணி பேசுனது கண்ணா என்னாரானா இல்லைனா தூங்குறாரு, நீங்கள் யார் பேசுனாரா? நான் கண்ணை ஒய்ஃப் பேசுகிறேன்னுட்டேன். உடனே அந்த அண்ணன் கட் பண்ணிட்டேன். சரிமா அப்படி பேசுகிற கட் பண்ணிட்டோன்னு இவங்க லைனுக்கு வந்தாங்க. இவங்க லைனுக்கு வந்தோடனே நான் யார் பேர் லேடிஸ் பேசுகிறாங்க, கண்ணை ஒய்ஃப் பேசுகிறேன்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, கண்ணை ஒய்ஃப் பண்ணாரு போது நீங்கள் எப்படி பேசலான்னு உடனே என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. செம்மையாக அழுதுட்டு ஃபுல் பாதியில் பத்து தூரம் பண்ணேன், எழுப்பி விட்டு சண்டை, சரியான சண்டை. ஏன் என்னை ஏன் மதி கல்யாணம் பண்ணேன், இப்போ என்ன போகிறேன், அவனை புச்சு கொடுப்பறா அப்படின்னு சொல்லி பெரிய சண்டையே பண்ணிட்டாங்க. நான் எங்களுக்குள்ளே தான் வீட்டில் சண்டை நடக்குது. அப்புறம் உட்காந்து பயங்கரமாக அழுகுறாரு, எனக்கு தெரியாது, நான் தெரியாத கல்யாணம் பண்ணிட்டேன். எவ்வளோ போய் சொன்னார், எங்கள் அக்கா கோச கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க டீட்டெயில் சொல்கிறாங்க, நாங்கள் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு இவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். இவர் வந்து என்கிட்ட நிறைய போய் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் என்ன பண்ணிட்டேன், ஃபோனை வச்சுட்டு நான் கிளம்புறேன், எங்கள் வீட்டு கிளம்பி துணியெல்லாம் எடுத்துகிட்டேன். அதுக்கப்புறம் உடனே இவங்க ஃபுல் லைனுக்கு வந்தாங்க. இவங்க வந்து நான் சொல்லிட்டாங்க, இனிமேல் உங்கள் விஷயத்தில் தலையிட மாட்டேன், உங்கள் வாழ்க்கையில் தலையிட மாட்டேன், நீங்கள் நல்லா இருங்கன்னு இவங்க சொல்லுவோம். சரி இவங்களே சொல்கிறாங்க அப்படின்னு நான் கூட யோசித்தேன். சொன்னீங்க அப்படி என் வீட்டுக்காரர் எனக்கு ஃபோன் போட்டு, இது ஒரு கொலகார ஏரியா, இவன் என்கூட நான் கல்யாணம் முடிக்கல, சும்மா அப்படியே அந்த மெட்ராஸ் ஊரில் வந்து சும்மா லோக்கலாக கிடைக்கும் அப்படி வந்து இருக்கா, நீ வந்து எதுவும் சொன்னாலே எனக்கு உள்ள பிடிச்சி கொடுத்துருவாங்க, அதனால நீ எதுவுமே சொல்லாத, நான் உனக்கு அடுத்த நாள் கிளம்பி வந்துடுவேன், அவகிட்ட கேட்டால் அது மட்டும் சொல்லுன்னு சொன்னாங்க. எனக்கு இவங்க சொன்ன ஆயிடுச்சு. சரி இவங்க சொல்கிறாங்களே, இவங்க விட்டு கொடுக்குறாங்களே, இவங்க சொன்னாங்க நான் உங்கள் விஷயத்தில் இதில் தலையிட மாட்டேன், நீங்கள் நல்லா இருங்க, நான் என் பிள்ளையை நான் பார்த்துக்கிறேன்னுவோ. சரி இவங்களே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதுலேருந்து எந்த இதுவும் எங்களுக்கு கிடையாது. எந்த இவங்க அன்றைக்கி இவங்க முடிவு வந்துருந்தாங்கன்னா எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. அன்றைக்கி இவங்க சொல்ல நம்பிட்டேன், நான் நம்பி தான் இவ்வளோ இது எனக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் எதுவுமே ஆகலை. அப்புறம் வீட்டு கூட தெரியாதா இருந்துச்சு, நான் வீட்டுக்கு சொல்கிறேன்ட்டு. இவங்களும் சொல்லிட்டாங்க, நான் தான் டிரைவர்ஸ்லாம் வாங்கிட்டேன், நான் டிரைவர்ஸ்லாம் வாங்கிட்டேன்னு சொல்ல தான் நம்பிட்டேன், டிரைவர்ஸ்லாம் நான் வாங்கிட்டேன், எனக்கு எதுக்கு எந்த பேச்சும் கிடையாது அப்படின்னாங்க. டிரைவர்ஸ் வாங்கிட்டேன்னா எல்லாம் பேப்பர் எடுத்துகிட்டு அப்புறம் நான் கூட குடும்பம் எடுத்துறேன். அவங்க சொல்லிட்டாங்க, நான் ஃபோன் பண்ணிட்டேன் என் மச்சம் எத்தனை வரேன்னா, எதை சொன்ன மச்சம் எத்தனை நல்லா எத்தனை வர்றது, எத்தனை வர்றதுன்னா டிரைவர்ஸ் பேப்பரை காட்டு
அப்போ தான் உங்கள் அம்மாட்ட சொல்லாத நான் கா எல்லாத்தையும் காய்ட்டுன்னு உங்கள் அம்மாட்ட சொல்லினார். அப்படியே விட்டு அப்படியே ஒரு மறு 3 மாதம் இதாகிடுச்சு. அப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோம். எங்கள் அம்மாட்ட எதுவுமே காட்டிக்கல. எங்கள் அம்மா கொஞ்சம் வீடு கட்டினாங்க, அதை பார்த்துக்கினு அப்படியே எங்கள் அம்மா வீட்டில் வந்து இவங்களும் வேலைக்கு ஒரு வாரம் போவாங்க, ஒரு நாள் போக மாட்டாங்க. அப்படியே இருந்துட்டு இவங்க என்ன பண்ணாங்க, நான் பகல் வேலைக்கு போகிறேன் அப்படின்னாங்க. சரி போன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டேன். போனவங்க 2 நாளாக வரவே இல்லை. இது எங்கே போச்சு ஏதை போச்சுன்னு தெரியலையே. ஒரு வேலை எதுனா ஏதாச்சுன்னு ரொம்ப பயந்துன்னு என்னாலே கண்ட்ரோல் பண்ணவும் இல்லை. ஒரு வாரம் 20 நாள் அழுது அழுது அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஃபோன் போட்டு, அதுக்கப்புறம் இவங்க தங்கச்சிலேருந்து செல்லேருந்து எனக்கு ஃபோன் போட்டு பேசினார். இந்தமாரி நான் ஒரு இடத்துல லார்ஜில் இருக்கேன், ரூமில் தங்கியிருக்கேன், நான் வந்துடுவேன், கேஸ் முடிஞ்சனே வந்துடுவேன், அது நீ சொல்லிட்டு போக வேண்டியதானே என்ன, நான் வந்துடுவேன் உடனே வந்துடுவேன். என்ன கேஸ் சொன்னார்? கேஸுன்னு தான் சொல்லியிருந்தார். ஆனால் என்ன கேஸ்னு கேட்டால் அடிதடி கேஸ் தான் என்கிட்ட சொல்லி வச்சிருந்தார். அடிதடி கேஸு, நான் வந்துடுவேன் வந்துடுவேன்னாரு. சரி வந்துடுவேன்ற சொல்லிட்டு அப்படியே விட்டேன். அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட ஃபோன் பேச ஆரம்பிச்சிருந்தார். அப்போ நடுவில் ரெண்டு நாள் ஃபோன் பேச மாட்டார். நான் போட்டுக்கு நேரம் இவங்களாண்ட இவங்க பண்ணுவாங்க, எப்போ இடத்துல கண்ணை இல்லை ஆனால் கூட வச்சுன்னா இல்லை இல்லைன்ட்டாங்க. அப்போ அவங்க இருக்குன்னு சொன்னால் நான் எப்படினா முயற்சி எடுத்திருப்பேன். அன்றைக்கி நான் ஒரு வாட்டி இந்த நம்பருக்கு நான் ஃபோன் போட்டேன், அட்டன் பண்ணிட்டு குரலை கிடையாது வச்சிட்டாரு. எனக்கு பயங்கர கோவம் வந்து இவங்களை திட்டிட்டேன். வச்சிங்கன்னா இல்லை இல்லைன்றீங்களே, உங்கள் வாழ்க்கை முக்கியம்னா என் வாழ்க்கை முக்கியம், அப்போ நீங்கள் முயற்சி எடுத்திருந்தால் இவ்வளோ தொழுக்கு வந்திருக்காதே, அன்றைக்கி விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டால் நான் பேசவே இல்லை, அது என் தங்கச்சி தான் பேசிச்சு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு என்ன பண்ணிட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்தார். வந்தோடனே இவங்க 5 ரூபா கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, போய் அந்த பொண்ணை இட்டுனுவா. நம்ம எனக்கு ஒரு விட்டு போனோடனே 2 மாதம் தள்ளி போயிருந்துச்சு. நான் பயந்துட்டேன். இப்போ விட்டு போனதில் கன்சியூவ் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு நான் ஃபோன் பண்ணி தாண்ட சொன்னேன். சொன்னது அது உண்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க, கன்சியூவ் இருக்கும்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அது இல்லைன்னொன்னே தான் பிரச்சனை பண்ணிட்டாங்க. அவங்க ஊரில் போய் 10 நாள் இருந்தேன் இவங்க கூடயே. இவங்க கூட 10 நாள் இருந்தேன். அந்த 10 நாள் இருக்கா நல்லா, 10 நாள் கூட நல்லா இல்லை, ஒரு வாரம் நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, இதெல்லாம் அந்த கன்சியூவ் வந்து நெகட்டிவ்னு வந்த உடனே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. புருஷன் சொன்னாராம் அந்த பொண்ணை கூப்பிட்டு அப்படி பேசுன்னு, நீ கூப்பிட்டு பேசிடுவியா? இல்லை மேடம், என்னை ரொம்ப அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. அந்த கொடுமை தாங்க வீட்டில் இருக்கும்போது உங்களை எப்படி அடிச்சு கொடுமைப்படுத்து? இங்க இருக்கும்போது, ஊர்ல இருக்கும்போது, இதெல்லாம் ஊர்ல இருக்கும் நடந்தது இல்ல? முதல் வாட்டி பேசினது முதல் பசுமை என் கூட இருக்கிற அணி நைட்டு என் கூட நிறைய பேர் போன்ல பேசினாங்க. எதுக்கு அப்படி போய் சொன்னீங்க நீங்க? போன்ல வந்து அது வந்து நான் அந்த பிள்ளைய நான் கல்யாணம் முடிக்கல சும்மா இருமா. நாங்கள் ஃபோன் கூட நீ பேசல, எதில் ஃபுல் போதில் எதில் உட்காந்து நான் எதில் உட்காந்து ஐதுனுங்கிறேன். அவர் என் காலை பிடிச்சின்னு சொல்கிறார், இல்லை டைவர்ஸ் ஆயிடுச்சு, இல்லை நான் நம்ப மாட்டேன், நீ என்ன விடு, நான் போகிறேன் எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு பேக்கில் துணியில் தெரிஞ்சு நான் கிளம்பிட்டேன். உடனே உடனே அவனை ஃபோன் பண்ணி பேசலாம்னு நான் நம்பிடுறேன். என்ன சொன்னேன்? லலிதா படிச்சிருக்கியா? இல்லை. படிக்கிறது வயசில் படிக்காதீங்க. இந்த மாதிரி 2வது பொண்டாட்டி 3வது பொண்டாட்டியாக கல்யாணம் பண்ணிட்டு போகிறது இல்லை. என்னதான் லைஃப்பில் பண்ணோன்னு ஒரு நினப்பில் இருக்கீங்க? கல்யாணம் பண்ணுறது குழந்தைய பெற்றுக்கிறது அவ்வளோதானா? வேறு எந்த பையனும் கிடையாது அவர் லைஃப்பில். புருஷன் குடிப்பான், குடிச்சிட்டு வந்து அடிப்பான், அடியும் வாங்கிப்பேங்க, கஷ்டப்படுவேங்க, கடன் அடைப்பேங்க, வட்டிக்கு வாங்குவேங்க, இதுதானே லைஃபு? அவங்க ஊரில் கூட போய் அவங்க ஊரில் கூட போனோம். போன அவங்கள பற்றி நீங்கள் பேசாதீங்க. அவங்க போய் தான் காலில் கிட்ட கைட்டி வச்சாங்க. அப்பயே அந்த முடிவு வச்சுருந்தா நான் எப்பயும் எங்கள் வீட்டு வந்திருப்பேன். அவங்க இருக்காங்க தெரிஞ்சிருந்தீங்க, அந்த வீட்டில் போய்ட்டு ஏன் போனேன்? இவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, 5 ரூபா கூட்டி அங்கே போயிடுவீங்களா? அவங்க நம்பிக்கை கொடுத்தனால தான் நான் போனேன். எதுக்கு போனேன்? என்ன ரெண்டு பொண்டாட்டியை ஒரு புருஷனோட வாழ்ந்துருவீங்களா? ஏன் கூட இருந்துட்டு அன்னைக்கு அவங்க முயற்சி இருந்தால் நான் இவ்வளோ தொழில் நான் வந்திருக்க மாட்டேன். அன்னைக்கு 6 மாதம் கழிச்சு எப்போ உங்க அவருக்கு கல்யாணம் ஆச்சு தெரிஞ்சதோ அப்போ ஏமாற்றிருக்காரு உங்களை. அப்போ நீங்கள் வெளியே வந்திருக்கணும். இவங்க ஃபோன் பண்ணால் தான் நான் நம்பிட்டேன். இவங்க ஃபோன் பண்ணி சொன்னதுனால தான் நான் இது வாங்கினேன். இவங்க சொன்னாங்க, நான் இன்னும் வாழ்க்கையும் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு சுய புத்தி இருக்கணும். வாங்க சார் உட்கார். ஓ, அந்த பக்கம் நீங்களே சூஸ் பண்ணிக்கிறீங்க. அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ண போறாங்க, சந்தோஷம் இல்ல? கழித்து விட்டா போருமே. கழித்து விடணும்ல. அப்புறம் 14 வயசு ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போய் ஜெயில போனீங்களே, அது 3 மாசம் எதுக்கு? எனக்கு கல்யாணம் பண்ணாலும் பிடிக்காம, அதனாலதான் 14 வயசு பிள்ளையோட அறிவெல்லாம் உனக்கு எல்லாம் இவரையெல்லாம் உள்ள விட வெளியே வராம வராத மாதிரி பண்ணும். பிடிக்கலையா அவளை? பிடிக்காம 2 பிள்ளை பெற்றீங்க. ஒவ்வொரு புருஷனும் ஒவ்வொரு பொண்டாட்டியும் 2 பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் பிடிக்கலன்னு இன்னொரு பொண்டாட்டி தேடினா, இன்னொரு புருஷன் தேடினா என்ன ஆறுது? திருமணம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? விளையாட்டாதே ஒரு பொண்ணோட வாழ்க்கை. ஹலோ, இன்னும் கொஞ்ச நாள் உங்களே பிடிக்காம ஆகும், அப்ப இன்னொருத்தரை தேடி போவாரு, அப்ப என்ன பண்ணுவீங்க? இதுக்கெல்லாம் ஏமாறாதே, எனக்கு அவளை பிடிக்காது, எனக்கு ஒன்னதான் பிடிக்கும், நான் அவ கூட சந்தோஷமாவே இருக்கல, ஒரு நாள் கூட சந்தோஷமா இருந்ததில்ல, நல்லா கதை விடுவாரு. இதுக்கெல்லாம் ஏமாறாதே,
ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு உங்ககிட்ட வந்து கொடுத்த நான் பண்றாரு, குடும்பம் பண்றாரு, இதுக்கு நீ உடந்தையா இருக்காதே? லவ் பண்ண பொண்ணு அப்படி பிடிக்காம ஆகும்? அவங்க வீட்டில் ரொம்ப இது பண்ணுவாங்க, எதை எடுத்தாலும் தப்பு, எதை எடுத்தாலும் குத்தஞ்சிப்பாங்க. அவங்க அண்ணன் அதேமாரி, அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாமே அதேமாரி தான். எனக்கு அதிலேருந்து எனக்கு இதாக இதாகிச்சு. அதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? நீ கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. எனக்கு வந்து எங்கள் அக்கா கேட்க மாட்டாங்க, ரெண்டு அக்கா யாரும் கேட்க மாட்டாங்க, எனக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது. இவங்க ஏதோ இவங்க சொல்கிற மாதிரி தான் நடக்கணும், இவங்க இது பண்ணுற மாதிரி நடக்கணும். நான் அப்படி இருந்தே இந்த கூத்து. நான் அதனால தான் வந்து. எத்தனை பொண்டாட்டி தேடிப்பீங்க? என்னதான் மனசில் நினச்சிட்ருக்கீங்கன்னு எனக்கு புரியல. எப்படி இப்படி துரோகம் பண்ண மனசு வருது? நான் தான் சொல்கிறேன் மேடம், நான் தப்பு பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை. ஒரு தப்புன்னா ஓகேங்க, எத்தனை தப்பு பண்ணுவீங்க? நான் தப்பு பண்ணியிருக்கேன், ஆனால் இவங்க பண்ணது அதுக்கு மேலே. இவங்க என்ன பண்ணாங்க? இவங்க பண்ணது வந்து எங்கள் அம்மா வந்து ரொம்ப, எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே கொடுக்காங்க. எங்கள் அம்மா எங்கள் அம்மா பட்டினி போட்டு கொண்டது மனசுக்குள்ளே நின்றுட்டு இருக்குங்க. அதெல்லாம் இல்லை மேடம், மனசுக்குள்ளே அது 6 வருஷமாக எதுக்கு சண்டை வந்துட்டு இருக்கு அதை கேளுங்க. எதுக்கு சண்டை போடுறா? இதை வந்து நான் வெளியே சொல்லி சண்டை போடலான்னு கேளுங்க. அதெல்லாம் சும்மா மேடம், யாராவது கொல்ல முடியுமா? அவங்க சாமான் நம்ம கையிலையா இருக்குது. அப்படியே நீங்கள் சொல்கிறதே உண்மையாக இருக்கட்டும், நீங்கள் டிவோர்ஸ் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து பேசுறதுல எப்படி எதுக்கு ரெண்டு புள்ள பேத்தீங்க? இவ்வளோ விட்டுட்டு நான் ஊருக்கு போயிட்டேன், கோர்ட்டுக்கு போகணும், ஊருக்கு போயிட்டேன். ஊரில் என்னையே வச்சுட்டாங்க. 500 ரூபா கொடுத்து அந்த பொண்ணை கூட்டுற சொன்னது யாருன்னு கேளுங்க மேடம். அதை சொல்லுங்கள். நீங்கள் பண்ண குடும்பத்தில் தான் கூட்ட சொன்னேன். நான் என்ன குடும்பம் பண்ண சொல்லுங்க? நான் என்ன குடும்பம் பண்ணேன்? குடும்பம் பண்ணலையே, அடிக்கலையே நீ சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாதுண்ணே. நான் ஒரு கை கூட வைக்கல. நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து துக்கம் மனசில் இருந்தாலும் நான் என்ன பண்ணேன், நான் வண்டிக்கு போவேன். அதனால எனக்கு வேலை அங்கே வேலை கிடைக்காம என்ன பண்ணேன், துக்கம் மூணாவது பொண்டாட்டி அப்படின்னு குடிச்சிட்டு குடிச்சிட்டு அதனால துக்கம். நீங்கள் ஒரு வருஷம் பொண்டாட்டி கூட இல்லையான்னு ஒரு வருஷம் வாழ்ந்துருக்கேன் அப்படிங்கும் போதில் கொஞ்சம் இதாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ துக்கம் இருக்கும்? அவங்க எத்தனை பாட்டில் குடிக்கணும்? ஒரு நாளைக்கு 12 பாட்டில் குடிக்கணும் நீங்கள் பண்ண கூத்துக்கு. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? உங்கள் முடிவு என்ன? என்ன வேணும் முடிவு பண்ணுங்க. நான் 1 வருஷம் இருந்துட்டேன், இவங்களால எவ்வளோ அசிங்கப்பட்ட அவங்க வீட்டில் போய் அதுக்கு வாழ்க்கை போய் கட்டுத்துக்கு போறியா? என்னோட வாழ்க்கைய இப்படியே வாழ்ந்துட போறியா? இது மேலே எனக்கு எடுத்து ஒண்ணுமே இல்லை. ஏன் இன்னும் நல்லா வாழ முடியாதோ? நல்ல மனைவிங்கிற ஸ்தானம் வேண்டாம் உனக்கு? இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து தான் உனக்கு வாழ்க்கை வேணுமா? ஏமாத்தின ஆளோட நீ குடும்பம் நடத்துவியா? இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்கிறது வரைக்கும் இந்த மாதிரி ஆம்பளைங்க இப்படி தான் செய்வாங்க. அனுபவிங்க, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கேஸ் கொடுமா, ரெண்டு பேரையும் பிடிச்சி உள்ள போடு. உங்களுக்கு குத்தாத மனசு? இந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்படி கெடுக்கிறோம், என்ன குத்தாது? நான் என்ன சொல்கிறேன் மேடம், நான் கூட வாழல, நீ ஜெயிலில் கூட போடுங்க, நான் கூட வாழ மாட்டேன். அதுதான் என் முடிவோட அதை தான் வந்துருக்கேன். அம்மாடி நீ ஏந்திரிச்சு அங்கே போய் உட்கார். எங்கள் அம்மாவை நான் கொண்டுட்டேன் அப்படின்ட்டு சோறு கொடுக்காம அம்மா பட்னியாக போட்டு கொண்டுட்டேன் அப்படின்ட்டு எங்கள் ஊரே சொல்லுது, பட்னியாக போட்டு கொண்டுட்டேன். ஆமாம் பாவா பட்னியாக கொண்டு கொண்டாங்க அப்படின்ட்டு. அது அந்த ஒரு வெறுப்பு தாங்க இன்னும் வரைக்கும் மனசில் குத்திக்கிட்டே இருக்குது. வேறு எந்த இதுவும் எனக்கு கிடையாது. அந்த ஒன்றுலாம் தப்பு பண்ணியிருக்கேன் இல்லைன்னு நான் சொல்லலை, ஏமாற்றிருக்கேன். அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பதில்? நான் சம்பாதிக்கிறதுல அந்த பசங்களுக்கு நான் பாதி கொடுத்துட்றேன். நான் இருந்தேன். அவங்களுக்கு என்ன பதில்? அவங்க கூட நான் வாழ்கிறேன்னு தான் சொல்கிறேன். நான் ஜெயிலுக்கு போனால் அப்போ இவங்க யார்? இவங்க இவங்க கூட நான் வாழ்கிறத விட நான் ஜெயிலில் இருக்குது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் மேடம். அதான் நான் சொல்கிறேன். ஜெயிலுக்கு போயிட்டேங்கன்னா அவங்க கூட எப்படி வாழ்வீங்க? நான் வெளியே வர்றதுட்டே அவங்க காத்திருந்துச்சுன்னா எனக்கு அப்புறம் காத்திருந்து நான் வாழ்வேன், இல்லைன்னா இருந்து போய் போயிட்டு வாழ்ந்தோம். வெளியில் வந்தாலும் அவங்க கூட வாழ முடியாது, ஏன்னா உங்கள் திருமணம் செல்லவே செல்லாது. முதல்ல இவங்களை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணோம். நீங்கள் இவங்க கூட வாழணும் மட்டும் சொல்கிறாங்க, நான் சத்தியமாக வாழ மாட்டேன். அதோட கூட அவங்க கூட சந்தோஷமாக இருந்தது கிடையாது. நீங்கள் இருந்தேங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருந்தேன் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஊருக்காக இருந்தவொன்னு இருந்திருக்கேன், இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். அம்மா நீ தான்மா பேசணும், ஏன்னா இவ்வளோ பெரிய பழிய போடுறாரு அவங்க மேலே. என் மேலே பழி போடுறது வந்து தப்பு மேடம். எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து எங்கள் அம்மா இவ கூட பேசியிருப்பான்னு மட்டும் நல்லா பேசுவாங்க, என்ன நல்லா இருப்பாங்க.
என்ன நீங்க பேசுறது பேசுங்க. சரி, உங்க கல்யாணம் கழிச்சல் முடிஞ்சதுல இருந்து பேசினதே கிடையாது. எங்க அம்மா நான் இவ்வளவு கட்டிட்டு வரேன்னு வீட்டை கூட்டிட்டு போயிருச்சு. சரி, அப்ப ரெண்டு பிள்ளை எப்படி, எதுக்கு ரெண்டு பிள்ளை பெத்தீங்க சொல்ற கேளுங்க. வீட்டை கூட்டிட்டு போயிட்டாங்க. அது எங்க அம்மா இவ கூட பேசவே பேசாது, வரும் என்கிட்ட பேசும், என் பசங்கிட்ட பார்த்து பேச பண்ணும். நீங்க சொன்ன மாதிரி உங்க அம்மா அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அவங்களோட வாழ பிடிக்கலன்னா நீங்க அதை சொல்லி இருக்கணும். வில்லேஜ்ல எத்தனையோ பேர், கிராமத்துல நிறைய பேர் இருப்பாங்க, பெரியவங்களை வச்சு பேசி பிரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணையோ யாரையோ கல்யாணம் பண்ணிருக்கலாம். அதுதான் மேடம் தப்பு பண்ணது, பெரிய தப்பு நான் தான் பண்ணிருக்கேன். அவரோட வாழ்ன்னு நினைச்சேன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு தாலி கட்ட சொல்லு. இந்த பாரு லலிதா, உன்னோட நல்லதுக்காக சொல்றோம், ஏமாத்தி இருக்காரு அவரு, நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இவங்களதான் ஏமாத்தினாங்க, ஊருக்கு வர வச்சு அவ்வளோ பேர் மீன் அசிங்க பற்றி அமிச்சாங்க. இவங்களன்னா இவங்க தங்கச்சி சொன்னாங்க, அவன் இல்லைன்னு சொல்ல நான் பத்தாமலே உனக்கு விட்றேனாங்க. இவங்க தங்கச்சி சொன்னாங்க எனக்கு, இதை விட அசிங்க எங்கள் அம்மா இவ்வளோ பச்சை பச்சை கேட்டாங்க, எங்கள் அக்கா கேட்டாங்க, இதெல்லாம் விட்டு வேணும்னு தான் வந்தேன். இவர் வேணும்னா இவங்களால இவர் சொன்ன ஃபோன் பண்ணி பொண்ணுட்டு கேட்டு போகிறேன்னா அப்பயும் நான் வேணாம் தான் சொல்லியிருப்பேன். இவங்க அன்றைக்கி ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா நான் வேணாம் தான் சொல்லியிருப்பேன். வீட்டில் வச்சு நீ இல்லை 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 இல்லைன்னு இருந்தாங்க. ஏன் அது ஒரு வாட்டி ஒரு ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணி பேசணும், உங்களுக்கு பயங்கரமா திட்டாம. உனக்கு புரியுதா, அவர் அவங்க புருஷ பொண்டாட்டி, நீங்க பொண்டாட்டியே கிடையாது. அது என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிடக்கூடாது. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி இவங்க சப்போர்ட் கொடுக்க தான் நான் இது பண்ணேன். இவங்க சொன்னா அவங்க சப்போர்ட் கொடுத்தா நீங்க ஏத்துக்கறீங்க. நம்பிக்கை வச்சாங்க இவங்க. எதுக்கு நீங்க, உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்காங்க சொல்ற, அத புரியாம பேசிட்டு இருக்க. நான் என்ன புரியணும், வரக்கறோம். இங்க வா லலிதா, இங்க வா. மேடம் உட்காருங்க. அவ பேசுனவங்களுக்கு தெரியுமா, அவன் என்ன சொல்றான், நான் தானே அவங்க கூட வாழ போறேன். ஆமா, அவங்க கூட இவங்களை பார்த்து கேக்குறான். அவங்க என்ன கேட்டதுனால தான் அந்த வார்த்தை விட்டேன். அவருன்னு அவ்வளவு நீ கேப்பியா? அவங்க என்ன கேட்டாங்க, அவங்க வேலை செய்யறதுனால தான் இவங்க. இரு வேற, நீ பேசாத, நீ பேசாத. எப்படி இப்படி கல்யாணம் பண்ணி வச்சீங்க? விசாரிக்கல, இட்னு வந்து ஒன்னாம் மாசம் இட்னு வந்து காட்டின, ஜனவரி மாசம் மா இவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்ப எங்களுக்கு சுத்தமா உன்னை பிடிக்கவே இல்லை. எங்க வீட்டுக்காரருக்கு யாரும் அவர் நல்லா ஏமாத்தி இருக்காருன்னு தெரியுது. அவளுக்கு புத்தி இல்லையா சொன்னாங்க, நீங்க சொல்றீங்களா? ஏமா, 8 வருஷம் குடும்பம் பண்ணி ரெண்டு பிள்ளை இருக்கிறது வரை ஏமாத்திட்டு உன்னை கல்யாணம் பண்ணிருக்காரு, இதுக்கடையில இன்னொரு சின்ன குழந்தை எழுதிட்டு போயிருக்காரு, உனக்கு என்னமா கேரண்டி இருக்கு? மேம், மாவுள் பாத்துட்டு சொன்னாங்க, தெரிஞ்சவங்க ஏறிங்கன்னா உனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளைங்க இருக்குதுன்னு. சரி இல்ல இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க, விசாரிக்கலாம். கொஞ்சம் இரு, நம்ம விசாரிச்சு நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், இது சொல்லிக்கிட்டா நம்ம எவ்வளவு சீரம் கல்யாணம் பண்ணி வந்து நீ எங்களுக்கு அப்ப கூட கல்யாணம் பண்ணி நேரம் ஒரு மாசம் கழிச்சுதான் அவளை எட்டு வரான். ஒன்னா கேக்குறா போன்ல, என் பொண்டாட்டிக்கு நான் தங்கத்துலதான் தாலி கட்டி வச்சுக்கிறேன், மஞ்சத்துல தாலி கட்டி வைக்கலான்னா. மதி வந்து பார்த்தா ஒண்ணுமே கிடையாது, வெறும் கயிறு. அதுல மஞ்சா சுட்டி போட்டு வச்சுக்கிட்டு அந்த கயிறு அங்கங்க நூல் அறந்து போய் கிடக்குது அந்த கயிறுல. இப்போ உங்க கூட இருப்பாமே எப்படியோ அழிக்கிறேன் நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க அலையால அலையறாங்க. கோவப்படுற, உன்னை ஏமாத்திட்டு இருக்கிறதால சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்க. நீங்க என்ன முடிவு பண்ணுமோ பண்ணிக்கோங்க. அவன் விட மாட்டேன், எங்களுக்கு தேவை, அவன் அந்த பொண்ணு கூட வாழக்கூடாது. இப்ப நாங்க போய் தெரிஞ்சு இப்ப எங்க அப்பா சொன்னா கூட வீட்டுக்கு வந்தது தெரியாது.
இப்போ அவருக்கு தெரியாம தான் நாங்கள் வந்துக்கிறது. இப்போ தெரிஞ்சு வந்து நினச்சிக்க வரேன் இருப்பார். இப்போ நம்ம சொல்லுங்க நினச்சிக்கோ, வேலையை விட்டு வந்திருப்பாரு. நம்ம என்ன வேலை செய்யறாரு? கரோட்டு மண்டையில் மூளை ஒத்தத்தில் கரோட்டு மேலே கரோட்டு மூட்டி எல்லாம் தூக்கி உப்பு மூட்டை தூக்கி உங்களை எல்லாம் வளர்த்துருக்காங்க. அதெல்லாம் வளர்த்து ஆளை கொடுத்தா நீங்க வேலைக்கு போறீங்களா? இல்லம்மா, அதான் உடம்பு சரியில்லைன்னா எங்கேயும் போறது கிடையாது. அப்ப கஷ்டப்பட்டு மூணு பொண்ணுங்களை வளர்த்து கல்யாணம் பண்ணி இவங்க வேலைக்கு போயிருந்தாங்க. அந்த உடம்பு போய்தான் அந்த பாத்ரூம் வேலை செய்து நுரையீரல் போச்சு காரணம் தருமா? இதனாலதான் நுங்கு தெரு தெருவா வியாபாரம் பண்ணி எல்லாம் வியாபாரம் பண்ணி எல்லாம் செய்து இப்போ நுரையீரல் வீக்னஸ் உக்காந்துக்கிறேன். எங்க அக்கா வந்து ஒரு வாரம் வந்து வீட்டுல துணி சேர்ந்து போய் அவங்க வீட்டுக்காரிக்ஸ் மாதிரி வரும். அந்த மாதிரி மனசுல விட்டுச்சு. நான் பச்சை புள்ளைய வச்சுன்னு ஒரு வயசு புள்ளைய நான் வச்சு நான் எப்படி நான் விட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய வச்சு சமக்கூடாது. இவன் பேச்சு கேட்டு நான் விட மாட்டேன், எவ்வளவு பணம் அதெல்லாம் நான் செலவு பண்றேன், நான் என்ன பண்ணி எனக்கு அந்த கோவம் தாங்க முடியாது. நான் சிங்கமா கேட்டு எங்கள் அப்பான்ட சொல்லிவிட்டு எங்கள் அப்பா வரவே கூடாதுன்ட்டேன். செத்து போயிட்டு வந்தாங்க மாமி, செத்துன்னு ரெண்டு மூணு நாலு மாதம் ஆயிருக்குமா, செத்துட்டாங்கன்னு நினச்சோம். அப்போ ஓடி வந்து பார்க்குறேன், அப்போ பார்த்து நீ என்ன பிரயோஜனம்? அப்போ செத்துன்னு நினச்சிக்கோ. இனிமேல் நாங்கள் வந்து உட்கார வேண்டிய வேலை இல்லை, நீ ஒண்டி தான் வந்து உட்காந்துருக்கணும். அவங்க கம்ப்ளைண்ட் நினச்சிக்க நீ ஒண்டி தான் வரணும். அண்ணாதியாக தான் நீ நின்றுருப்பேன். இவங்க அப்படியே சாவு அப்படிதான் இருக்கிறேன். நான் இப்பயே அப்படிதான் உன்னை வானா, நாங்கள் உன்னை வான சொல்ல வா, எங்க கூட வா. வரல ரெண்டு வருஷம் நாங்கள் யாரும் கேட்க மாட்டோம். அடுத்த கல்யாணம் பண்ணதான் தேவையில்லை. வாழ்க்கை கெடுக்கறீங்க. நீ பொண்டாட்டியே கிடையாதுமா, மறுபடியும் நான் தான் சொல்றேன், மனைவி வா. முத்துலட்சுமி சொல்லுங்க மேடம். உங்க தம்பி இருக்காரு இங்க, கண்ணன். சொல்லுங்க மேடம். கண்ணன் வந்து முதல் மனைவியும் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு 14 வயசுக்குள்ள கூட ஓடி போயிரு கேஸ் எல்லாம் ஆச்சுல்ல? ஆமா மேடம். அதுக்கப்புறம் இப்ப லலிதான்னு ஒரு போய் பொண்ணை கல்யாணம் பண்ணி இருக்காரு. ஆமா மேடம். அவங்க அக்காட்டி அம்மாட்டியும் நீங்க பேசுனீங்களா? அந்த பிள்ளைகிட்ட போன்ல நான் பேசினேன், அம்மா இப்படி கதை, அவன் யாருக்குமே ஒரு 14 வயசு பிள்ளைய கூட்டு போயிட்டான், வேற வீட்டுக்கு ஒழுங்கா சம்பாத்தி பண்ணி கொடுக்க மாட்டேக்கான், ரெண்டு பிள்ளைகள் இருக்குது, நீ பெயருமா அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பிள்ளை சொல்லிச்சு, நான் குழந்தை உண்டாயிருக்கேன் 3 மாசம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்ப நான் சொன்னேன், பரவாயில்லமா அந்த குழந்தைய நான் வேணா வளர்த்துக்கிறேன், நீ பத்தி இடம் தந்துடு, நான் வேணா வளர்த்துக்கிடுறேன், நீ விட்டுட்டு பெயரு அப்படின்னு சொன்னதுக்கு எங்ககிட்ட என்ன சொல்லிச்சு, நான் அந்த குழந்தைய வச்சுட்டே வாழ்ந்துக்கிடுவேன், சின்ன பிள்ளைல எங்க அப்பா இறந்து போயிட்டாவும் மேடம் எனக்கு ஆறு வயசுலயே எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. ஆறு வயசுல இறந்ததுல இருந்து நான் எங்க அக்காவும் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. ஏன்னா ஒரு 7-8 10 வயசு இருக்குன்னு மேடம் அப்பவே நான் வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போய் நான் தான் மேடம் எங்க அம்மாவும் வேலை செஞ்சு அவனுக்கும் வேலை செஞ்சு நான் தான் மேடம் கொடுத்தேன். அவன் வேலைக்கு போறது கிடையாது, கடைக்கு போறது கிடையாது. கடைக்கு போனா ஒரு மாசம் போய் நிப்பான், ஆனா அங்கேயும் சண்டை போட்டுட்டு பைசா ஒண்ணு வாங்காம வீட்டுக்கு வந்துருவான். இப்படியேதான் மேடம் அவன் கதை ஓடிச்சு. அதுக்கு ஒரு எங்க மாமா எல்லாரும் சேர்ந்து எங்க சித்தி இருக்கு அவங்க பக்கத்துல, எங்க சித்தி தான் சொன்னாங
வந்திருக்கு, இந்த பிள்ளைய கட்டி கொடுப்ப அப்படின்னு சொன்னது எங்க மாமா எல்லாரும் சேர்ந்த மேடம் என்ன கட்டி கொடுத்தவன். அவன் கையில இருந்து 5 பைசா போட்டு என்ன கட்டி கொடுக்கல மேடம். அவன் இருந்து என்ன பிரயோஜனம் மேடம்? உங்க தம்பி என்ன சொன்னார் தெரியுமா என்கிட்ட? உங்க அம்மாவை சோறு போடாம கொன்னாலாம் அவங்க மனைவி, அதனாலதான் அவருக்கு கோபம், அதனாலதான் இப்படி இன்னொரு பொண்டாட்டி தேடிக்கிட்டாராம். மேடம் அவன் அவனு ஜெயில போட்டாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அவன் என் தம்பி பொண்டாட்டி கொண்டாலுமோ, அவனுக்கு அறிவு எங்க போச்சா மேடம் சொல்லுங்க? என் தம்பி பொண்டாட்டி கொண்டாலுமா, அவனுக்கு எங்க அறிவு போச்சு? வேலை செஞ்சு யார்த்த கொண்டு கொடுக்கணும்? எங்க அம்மையை ஒழுங்கா பார்த்துருந்தா அவன் செத்துருப்பாளா சொல்லுங்க? அவன் வேலை செஞ்சு குடுக்கறதே கிடையாது. அவன் என்ன கஞ்சிக்கு அவன் வேலை செஞ்சு அவன் குழந்தை உண்டாயிருக்கா? குழந்தை உண்டாயிட்டு எப்படி வேலைக்கு போவா சொல்லுங்க? அவன் வீட்டுல இருந்து அவன் தின்னா
எங்க அம்மா அங்க கடந்து செத்து போயிட்டா. அவன் வேலை செஞ்சு குடுக்கறது கிடையாது. இதுல அவளுக்கும் எங்க அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது மேடம். அந்த புள்ள, அந்த புள்ள இங்க இருக்கா லலிதா, அவ எவ்வளவு சொன்னாலும் கேக்கறது இல்ல. அவங்க அம்மா சொல்றாங்க, அவங்க அக்கா சொல்றாங்க, யாரு சொன்னாலும் கேக்கறது இல்ல. நீங்க கொஞ்சம் பேசுங்க அந்த பொண்ணுகிட்ட. விட்டுட்டு போனால இருந்து அந்த பிள்ளை குடிச்சும் குடிக்காமலும் வேலைக்கு போய் ரெண்டு பிள்ளைகள் இருக்கு மேடம். அது பாவம் மேடம். ரோட்ல ஏதாவது பொருள் போனா கூட அந்த பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க ஒரு நாள் கிடையாது மேடம். பாப்பன் தாய் இருந்திருக்கு, அவ ஒத்தியில வேலை செஞ்சு என்னெல்லாம் செய்வா மேடம். அவனுக்கு தெய்வத்தையும் கேட்டு மனசாட்சியே இல்லையா அவனுக்கு. அந்த பத்து பிள்ளைகள் கூட பிறந்த அக்கா பேசுறாங்க அந்த அழகுக்கு இருக்க. அவரோடு என்ன தெரியும் மேடம், அவனுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. அவனுக்கு என்ன தெரியும், ஒண்ணும் தெரியாது. அவனுக்கு திங்கணும், அவன் வயத்துல போடணும் குடிக்கணும், ஒரு பொண்ணோட சந்தோஷமா இருக்கணும். அதுதான் மேடம் அவனுக்கு. அப்படியே மட்டும் எதுக்கு இருக்கணும் ஒண்ணு, எங்க அது கூட வாழணும். இல்ல அவன் ஜெயில இருக்கணும் மேடம். அவன் என்ன முடிவு சொல்றான் அவன் கேளுங்க. சரிமா, சரி, ரொம்ப நன்றிமா. ஆ சரி மேடம். லலிதா இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, உனக்கு புத்தி இல்ல? கூட பிறந்த அக்கா சொல்றாங்க அவங்க அம்மா செத்ததுக்கும் இந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு. மாசமா இருந்திருக்கா, அவங்க அம்மா வீட்டுல இருந்திருக்கா. இவர் தான் சோறு போடாம அம்மாவை கொண்டிருக்காரு. உங்க அக்கா மேல உங்க அம்மா மேல இருக்கிறது கோவத்துல உன் வாழ்க்கைய கெடுத்துக்காதே. அவர் தாம்மா உன்னை ஏமாத்தி இருக்காரு. அவங்க எல்லாம் இருக்கு கோவத்துல ஆத்திரத்துல உன்னை திட்டி இருக்காங்க. எனக்கே கோவம் வருது இப்படி உன்னை ஏமாத்தினாருன்னு தெரியும் போது. அந்த பொண்ண பாரு, அவங்க சொல்றாங்க பத்தி அடிச்சிருக்காரு. அவளை வர சொல்லு, அவளை வர சொல்லுன்னு. அதுக்காக தான் உன்னை வள வச்சிருக்காங்க. இந்த பாருமா, அம்மா அக்கா எல்லாம் இருக்கும் போது அதோட வேல்யூ தெரியாது. இத பாரு, நான் சொல்றது கேளு லலிதா. இந்த பாரு, நீ நல்ல பொண்ணு, நீ கோவத்தினால இப்படி எல்லாம் பேசுற. உன் வாழ்க்கைய கெடுத்துக்க கூடாதுமா, சொன்னா கேளு. இங்க வா லலிதா, நான் சொல்றது கேளு. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். வாடிமா, வா வா, நான் சொல்றது கேளுவா லலிதா. நான் உங்க அம்மா லலிதா, லலிதா உங்க அம்மா. நான் சொல்றது கேளுவா. அம்மா கூப்பிடுங்கம்மா, அதை திட்டாதீங்க. அப்ப இந்த பொண்ணு ரத்தி என்ன பண்ணுவான்? எந்த பாவமும் யாருக்கட பண்ணல. இங்க பா, நான் சொல்றது கேளுப்பா. அவ்வளவுதான், அவங்க உட்காரு, அம்மாட்ட உட்காரு. இந்த பொண்ணு கேச கொடுத்தாங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் உள்ள போனோம். விட்டுட்டு போனுமா? அப்படி இல்ல, நான் விட்டுட்டு போனேன்னு சொல்லல. அப்புறம் அவங்க சொன்னாங்க, என்ன பதில் சொல்லுவேன்? எங்க அப்பாவை நீ எப்படி கல்யாணம் பண்ணலாம் கேட்ட, என்ன பதில் சொல்லுவேன்? அப்ப எனக்கு என்ன வழி மேம், அதை சொல்லுங்க. நான் போறேன். சின்ன பொண்ணு, நீ சொல்றிய. நான் வேற கல்யாணம் பண்ணி இருக்காரு. முடிவா இருந்தா இவன் வந்து சிக்கன் குனியா வந்துச்சா? அப்படின்னு போக மாட்டேன். அப்படிப்பட்ட பேசிட்டு போயிடறேன். நீங்க எதால அடிக்கலாம்? என்ன முடிவு உங்களுக்கு? சொன்ன கேப்பீங்களா? இவ்ளோ தப்பு பண்ணிட்டீங்க லைஃப்ல, இப்ப பொண்டாட்டியோட போய் வாழுங்க. அந்த பொண்ணுக்கு பதில் என்ன? அந்த பொண்ணுக்கு நாங்க பாத்துக்கிறோம். நீங்க யாரும் கிடையாது அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணை நீங்க கேவலப்படுத்தி இருக்கீங்க. மனைவிங்கிறத சாணம் கொடுக்காம அந்த வார்த்தைய வாயில வரக்கூடாது பேசாம இருக்கேன். அவ்வளவு கேவலப்படுத்தி நல்ல பொண்ணை நீங்க கெடுத்து குட்டிச்சவராக்கி இருக்கீங்க. அந்த பொண்ணோட வாழ்க்கைய கெடுத்திருக்கீங்க. அந்த பொண்ணை பத்தி கவலைப்படுறாங்களா? இப்ப என்ன மொத்தத்துல என்னன்னா, இவன் இந்த பையனோட வாழ்ந்தா லலிதா வாழ்க்கை நல்லா இருக்காது. நல்லா இருக்காது, நாங்க சொல்றோம் நல்லா இருக்காது. ஒன்னு உன்ன உள்ள போட்டாதான் இவ கொஞ்சம். ஏன்னா இப்ப வெளியில சொல்லிட்டா இருங்க,
மறுபடியும் சொல்றேன், பசங்களுக்காக அந்த பொண்ணுக்காக எல்லாரும் பாக்குறோம், உள்ள போனீங்கன்னா வெளியே வர விட மாட்டாங்க. உங்க மேல அவ்வளவு கேஸ் இருக்கு. உங்க மனைவிய முகத்தை பாருங்க, அவன் என்ன தப்பு பண்ணா? உங்களை கல்யாணம் பண்ணதை தவிர வேற என்ன தப்பு பண்ணா? அவங்க ஏமாத்தி இருக்கேங்க. அவங்க அவ யாரையும் ஏமாத்தல, உங்களை நம்பிதான் ஏமாந்துருக்கா. அதனால அவ மேல எந்த தப்பும் கிடையாது. என்ன என்ன பண்ண போற நீ? கேள்வியாத என்ன ஏமாத்துக்கு என்ன பதில்? என்ன பதில் சொல்ல? என்ன பதில் என்ன ஏமாத்துக்கு? நான் ஏமாத்துன விட்டு போறேன்னு சொன்னேன். இப்ப அழுவுறான்னு சொல்ற? என்ன முடி பண்ணிருக்க? வீட்ல இருந்து என்ன முடி எடுத்துட்டு வந்த? அந்த முடியில தான் நான் வரைக்கும் இருக்கேன். நானும் அந்த முடிவுல தான் இருக்கேன். உள்ள போனாலும் போறேன். அது பத்தி நான் உன்னை விட்டு நான் என்னால போக முடியாது. என்ன பண்ணலாம்? அவரு கூட்டிட்டு போ. நாங்கள் லலிதாட்ட பேசிக்கிறோம். கூட்டிட்டு போங்க. நான் என் வயசு என் வயசில் எவ்வளோ நல்லா இருக்கணும். நான் உன்னால பதம் குழஞ்சிட்டேன். அசல்ட்டாக இட்டுன்னு போகிறாங்க. எனக்கு என்ன அப்போ முடிவு? சொல்லிட்டு போ. சொல்லிட்டு நீ தலாரமாக போ. தலாரமாக போ. உங்கள் பசங்களை பாருங்க, போங்க. பசங்க மேலே உயிரை வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, போங்க. போங்க 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 போங்க. லலிதா இங்கே வா. லலிதா இங்க வா. லலிதா இந்த பக்கம் வா. லலிதா இந்த பக்கம் வா. அம்மா உங்களை கூப்பிடுங்க. நீங்க போகாது. அம்மா வர. லலிதா விட. வீட்டுல இருக்க மாட்டா. என்ன வீட்டுல இருந்தா எனக்கு அவன் ஞாபகமாவே இருக்குதுன்னு இவ சொல்றா. அது நம்பி தான் நாங்க வேலைக்கு அனுப்புறோம். இவன் அதை பயன்படுத்தி என்ன பண்றான்? எதுக்கு ஒரு விஷயம் பண்ணிடுங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு அவளை விட்டுடுங்க. ஃப்ரீயா அவ என்னவோ பண்ணிக்கட்டும், அவளே யோசிக்கட்டும். லலிதா நீ உன்னோட வாழ்க்கை பற்றி மட்டும் யோசிமா. யார் என்ன பேசினாங்க, அவங்க எல்லாம் தப்பா பாப்பாங்க, நான் அப்படியெல்லாம் நினைச்சுக்காதே. அவங்க அம்மா சொன்னதுதான், நடந்து போகும்போது தடிக்கு கீழே விழறது இல்லையா, அவ்வளவுதான். இது பெரிய இதெல்லாம் கிடையாது. நீ மீண்டு வரணும், அதுதான் முக்கியம். ஏன்னா உன் வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கணும், உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கணும். கடவுள் புண்ணியத்துல உனக்கு குழந்தை இல்லை. நீ யாரையும் ஏமாத்தல, நீ எந்த கெடுதலும் நினைக்கல. உன்னதான் ஏமாத்தி இருக்காங்க. உன் பேர்ல எந்த தப்பும் கிடையாது. உன் வயசுல லவ் வர்றது சாதாரணமான விஷயம். ஆனா தப்பான ஆளு அவ்வளவுதான், அவர் ஏமாத்திட்டார உன்ன. அதுல இருந்து நீ மீண்டு வந்து உங்க அக்கா சொல்ற மாதிரி நல்ல ஒரு பையனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா நீ வாழணும். அதுதான் நீ கொடுக்கறது தண்டனை. அவனுக்கு மட்டும் இல்லை, உன்ன மாதிரி இருக்கிறது பொண்ணுங்களுக்கு நீ ஒரு உதாரணமா இருக்கணும். இன்னும் நிறைய இருக்கு. லைஃப்ங்கிறது வந்து கடல் மாதிரி கிடக்கு. புரியுதா? குட். கூட்டிட்டு போங்கம்மா. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.